அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் வந்து நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் மெரிட் லிஸ்ட் 3 பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நாம் வந்து தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த மெரிட் லிஸ்ட் 3 வந்து யாரெல்லாம் வந்து என்னென்ன சர்டிஃபிகேட் வந்து வச்சுருந்தீங்கன்னா வாய்ப்புகள் வந்து இருக்குது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நாம் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் வந்து முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் மோல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மெரிட் லிஸ்ட் 3 வந்து நீங்கள் வந்து என்னென்ன சர்டிஃபிகேட்டுகள் வந்து வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முன்னுரிமை கிடைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து குடும்பத்தில் வந்து நீங்கள் முதல் பட்டதாரியாக சேர்ந்தவங்க இருந்தீங்களாம், உங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. நீங்கள் வந்து அந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மூலமாக நீங்கள் வந்து முதல் பட்டதாரிக்கான சான்றிதழ் வந்து நீங்கள் அப்லோடு பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்குது. ஸோ வந்து அடுத்ததாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைப்பிங் பேப்பர் வந்து ஆதரவற்ற விதவைகள் ஸ்பெஷல் கேட்டகரியை சேர்ந்தவங்க எல்லாருக்குமே அவங்களுடைய சர்டிஃபிகேட் வந்து வச்சுருந்து நீங்கள் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் வந்து நீங்கள் வந்து பதிவு பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த வேலை கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா வந்து முதல் பட்டதாரியாக சேர்ந்தவங்க இருந்தீங்களா நீங்கள் வந்து அந்த சர்டிஃபிகேட் வந்து வச்சுருங்க. அப்படி நீங்கள் வந்து வச்சிடலன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் போய்ட்டு நீங்கள் ஒரு இசேவை மையத்தில் போய்ட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அது வந்து 1 வீக்லேயே வந்து வந்துடும். அதனால் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியே அதுக்கு போய் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி நீங்கள் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து முன்னுரிமை வந்து கிடைக்கும். ஸோ வந்து அடுத்ததாக பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் வந்து முன்னுரிமை வந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹேண்டிகேப் இருக்காங்களே அவங்களுக்கு வந்து முன்னுரிமை வந்து நிறையவே கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து முன்னுரிமை வந்து டைப்பிங்லிஸ்ட்டு ஸ்டெனோ டைப்பிங்லிஸ்ட்டு எல்லாமே அவங்க வந்து முடிச்சிருந்தாங்களா அவங்களுக்கு வந்து வேலை கிடைக்கிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சரி, ஓகே, எங்கான அப்டேட் வந்து இது தான். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் மூலம் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.